விவேக்ஸ் சில்லான சம்மர் சேலுக்கு வாங்க. ஒரு ரூபாய்க்கு ஏசி மற்றும் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு போங்க. இஎம்ஐல ஏசி வாங்கி கோல்ட் காயின் இலவசமா பெறுங்க. நிறைய வெரைட்டி ஏசி கம்மி விலையில வாங்க. விவேக்ஸ் சில்லான சம்மர் சேலுக்கு வாங்க. தெலங்கானா மாநிலம் செகந்திராபாத்தில் வீட்டில் ஏற்பட்ட தீயை அணைக்க சென்ற போது 1,64,00,000 ரூபாய் பணம் சிக்கியுள்ளது. ரெஜிமென்ட் பஜாரில் உள்ள சீனிவாஸ் என்பவர் குடும்பத்தோடு வெளியூர் சென்றிருந்த நிலையில் வீட்டில் தீப்பற்றி இருந்திருக்கிறது. தகவல் கிடைத்த நிலையில் நிகழ்விடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த சீனிவாஸ் படுக்கை அறையில் இரும்பு பெட்டகத்தில் வைத்திருந்த பணம் பாதுகாப்பாக உள்ளதாக பார்த்திருக்கிறார். அப்போது அங்கு வந்த காவல்துறையினர் அதில் இருந்த 1,64,00,000 ரூபாய் தங்கம் மற்றும் வெள்ளி இருப்பதை கண்டறிந்து பறிமுதல் செய்தனர். இந்த பணத்திற்கு ஆவணங்கள் இருக்கிறதா அல்லது ஹவாலா பணமா என காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கர்நாடக பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சிக்கு வாழ்த்து தெரிவித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். நியாயப்படுத்த முடியாத வகையில் ராகுல் காந்தியை பதவி நீக்கம் செய்தது, புலனாய்வு அமைப்புகளை எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக பயன்படுத்தியது, ஹிந்தி தீர்ப்பு பெருமளவிலான ஊழல் என அனைத்தும் கர்நாடக மக்கள் வாக்களித்த போது மனதில் எதிரொலித்துள்ளதாக அதில் குறிப்பிட்டுள்ளார். பாஜகவின் பழிவாங்கும் அரசியலுக்கு தக்க பாடம் புகட்டி கன்னடிக்க பெருமிதத்தை கர்நாடக மக்கள் நிலைநிறுத்தியுள்ளனர் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திராவிட நிலப்பரப்பிலிருந்து பாஜக முற்றிலுமாக அகற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், 2024 நடைபெறும் பொது தேர்தலிலும் வெற்றி பெற அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்றுவோம் என்றும், இந்தியாவில் மக்கள் ஆட்சியையும் அரசியலமைப்பு விழுமியங்களையும் மீட்போம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். விவேக்ஸ் சில்லான சம்மர் சேலுக்கு வாங்க. 1 ரூபாய்க்கு ஏசி மற்றும் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு போங்க. இஎம்ஐல ஏசி வாங்கி கோல்ட் காயின் இலவசமா பெறுங்க. நிறைய வெரைட்டி ஏசி கம்மி விலையில வாங்க. விவேக்ஸ் சில்லான சம்மர் சேலுக்கு வாங்க.